புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே சரிந்து விழும் பொழுது உன்னை தாங்கி சுமக்கும். எதை கைவிடுத்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைப்பிடித்து நடை போட்டு பாருங்கள். வெற்றி உங்கள் வருவைக்காக காத்து கொண்டிருக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், அந்த நிம்மதி எங்க எல்லாருக்கும் என்னைக்கும் கிடைப்பதற்கான வழிமுறை சொல்லுங்க சார். நிச்சயமா, தாவரங்கள் தாவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கவே முடியாத ஒரு இது. ஸோ நம்ம வந்து மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து தண்ணியை கொடுக்கும்போது அல்லது கொடுக்காத போது பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்துக்கும். தன்னோட வேற எது வரலும் அனுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்கோ அவ்வளோ தூரம் வரலும் தன்னோட சக்தியை செயலில் கொடுத்து முதல்ல ஒரு விதையிலிருந்து உருவாகிறது வேர் தான். அந்த வேரோட சக்தியை கொடுத்து தண்ணி எங்கே இருக்கோ அத்தனையும் உறிஞ்சிரும். உறிஞ்சிட்டு தான் வச்சுக்குமா அப்படின்னா எந்த தாவரமும் தனக்காக உயிர் வாழறதில்லை. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய அது சின்ன செடியாக இருக்கலாம், பெரிய மரமாக மாறலாம். அந்த பலன்கள் அத்தனையும் மனிதனுக்கோ அல்லது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மற்ற உயிரினங்களுக்காக தான். அப்போ எப்படி வந்து ஒரு தாவரம் வந்து தனக்கு இல்லை அப்படின்னாலும் மற்ற எல்லாத்துக்காகவும் நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்கி அதோட கனிகளை நமக்கு கொடுக்குது. ஆனால் எப்படி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தாவர வேர்களை எவ்வளோ ஆழத்துக்கு முடியுமோ அவ்வளோ ஆழத்துக்கு ஸ்ட்ராங்காக தன்னை நிலை நிறுத்திட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு சில செடி ஒரு வருஷத்தில் வந்து காய் கொடுத்துடலாம், ஒரு சில 5 வருடங்கள் ஆகும். அப்போ என்னன்னா அது கிடைச்ச ஊட்டச்சத்தை பொறுத்தது. ஆனால் தன்னை ஸ்ட்ராங் பண்ணிட்டு மட்டும்தான் அதோட பலனை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும். இதுதான் நம்மளும் புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து திருப்தி அடையணும். அது பணமாக இருந்தாலும் சரி, நிம்மதியா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம அதில் வந்து திருப்தியான அளவுக்கு நம்ம எட்டினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய நிம்மதியை நமக்குள்ள இருந்து அவங்களுக்கு கடத்தும். அந்த மூலமா அவங்க அனைவரும் நம்ம மூலமா பயனடைகிற அனைவரும் நிம்மதியும் வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையும் அவங்க வாழ்வாங்க அப்படிங்கறதுதான் நிம்மதிக்கான ஒரு டிப்ஸ். நிச்சயமா சார், விதை போல் விழுந்தாலும் விருட்சம் போல் எழு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து உஷா பேசுறேன். உஷாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. சார், எங்களுடைய வீடு வந்து செக்கு பார்த்த வீடுங்க சார். சரிங்கம்மா. எதிரில வந்து காலி கிரவுண்ட் பெருசா இருக்கு, பனைமரமா இருக்கு, சுத்தி அரச மரம், ஆலமரம், பனைமரம் எல்லாம் வாசலுக்கு முன்னால இருக்கு. ரோடு இருக்கு, ஆனா மெயின் ரோடு இருக்கு. அப்படி இருக்கலாமா சார்? இதுல எந்த தவறு இல்லம்மா. நமக்கு பின்னாடி அதாவது தெற்கு பக்கம் உயரமான மரங்கள், உயரமான மலைகள், உயரமான இந்த கட்டிடங்கள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் நல்லதுதான்மா. அதில் எதுவுமே இல்லைம்மா. இது நான் திரும்ப சொல்லணும்னா உங்களோட மனசு தாம்மா. உங்கள் மனசில் இது எதையுமே நினச்சிக்காதீங்க. ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்வேன்னு நினைங்க. அதுவே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஜன்னல் எப்பவுமே திறந்து வைப்பீங்களா? சரிங்கம்மா. இப்போ இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க இல்லையா, இந்த கேள்வி எது உங்களை இந்த கேள்வி கேட்க தூண்டணுதுமா? தென்கிழக்கு மூலையில் என்னம்மா? சரிம்மா, வீட்டுக்கு வெளியில
செக் பண்ணிக்கமா, உங்க வீட்டை பொறுத்தவரையிலும் தென்கிழக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும், அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணும்போது நீங்க கேட்குற அந்த உங்க பொண்ணுக்கு மேரேஜ் வந்து சீக்கிரம் நடக்குமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? பேரு சரோஜாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சரோஜாமா? நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். நாமக்கல்ல எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். நாமக்கல்ல எந்த இடம்மா? மோகனூர்ங்க. மோகனூர். சொல்லுங்கம்மா. நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோங்க. சரிங்கம்மா. அந்த வீட்டுல இருந்து எனக்கு உடம்பு அடிக்கடி முடியாத போகுது. சரிங்கம்மா. காவிரி ஆறு வந்து உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும்மா? ஒரு 5 நிமிஷத்துல போற மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாத போகுங்க, தொழில் செய்ய முடியல. சரிங்கம்மா. நான் அந்த வாடகை இருக்கிற வீடே வாங்கலாம்னு ட்ரை பண்றேன், ஆனா வாங்க முடியல. சரிங்கம்மா. கணவர் என்ன தொழில் செய்யறாருங்கம்மா? என்ன கணவர் என்ன தொழில் செய்யறாரு? அவரு சமையல் தொழில் பண்றாருங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு சமையல் அப்படிங்கறத சொல்றேம்மா. நீங்க அந்த வீட்டை வாங்க முடியலன்னு சொல்றீங்க, அங்க இருக்கும்போது சிரமம் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க கும்பிடுற கடவுள் தான் அதை வாங்க விடாம தடுக்கிறாரு மட்டும் புரிஞ்சுக்குங்க. அந்த வீடு வேண்டாமா, வேற வீட்டுக்கு வாடகைக்கு போங்க. வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க மாதிரி பாருங்க. அதே போல அந்த காவிரி ஆற்றுல இருந்து ஒரு 10 நிமிட பயண தூரத்துல இருக்கிற மாதிரி வீட்டை பாத்துங்கம்மா. அது நல்ல மாற்றத்தை கொடுக்குமா. அழைப்பிற்கு நன்றி. சார், வாஸ்து பிரகாரம் ஒரு வீட்டில் வந்து மரம் இங்கே தான் இருக்கணும், உயரம் இங்கே தான் இருக்கணும், பள்ளம் இங்கே தான் இருக்கணும் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இப்போ மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா சுத்திலுமே மலை தான் இருக்கும், இல்லைனாக்கா பள்ளத்தாக்கு இருக்கும். அவங்களுக்கு வாஸ்து என்ன சொல்லுது? நம்ம ஏற்கனவே இந்த குவஷனுக்கு வந்து பதில் சொன்ன மாதிரி என்னோட ஞாபகம், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மலைத்தொடர் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும் அப்படிங்கும் போது நம்மளோட கிழக்கு வடக்கு பார்த்துக்குங்க, அந்த இடத்துல உயரம் கம்மியாக இருக்க மாதிரியும் மேற்கு தெற்கில் உயரமான மலைகள் இருக்க மாதிரியும் அந்த மாதிரி அமைச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது சரிவு வந்து கிழக்கு பக்கமும் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கமும் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கிற மாதிரியும் பார்த்து நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வாழ்க்கை வாழ முடியுமோ அதே வாழ்க்கை அதே பயன்களோடு நம்ம வாழ முடியும். சரி, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, ஒரு மேக்னட்டிசம் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சக்ஸஸ். இது எதில் சார் கிடைக்கும்? பக்காவான வாஸ்துவா, இல்லை கடினமான உழைப்பா, இல்லை சிறப்பான ஜாதக அமைப்பா, இல்லை சற்றும் தளராத நம்பிக்கையா? இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னது தான் முதல்ல எடுத்துக்கணும். நம்பிக்கை. நம்பிக்கை தான் வந்து ஒரு மனிதனை மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்களோட ஜாதகமும் மாறிடும், உங்களோட வாழ்க்கையில் வாஸ்துவும் மாறிடும். நம்பிக்கை இருக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். நல்ல விஷயங்கள் தேடி வருது அப்படின்னா அப்போ நல்ல வீட்டுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. எப்போ உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செய்கிறீங்களோ, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வெள்ளை அடிக்கிறது கூட இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுறதா கூட இருக்கலாம், அப்போல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்குங்கிறது தான் உண்மை. அதுவும் வந்து பாசிட்டிவான எண்ணங்களை அது கொடுக்குங்கிறது தான் உண்மை. இதை செஞ்சுப்பார். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வேலு பேசுறேன் மேடம். வேலு சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஐயா. சார், பூர்வீக இடம் இருக்கு சார், அப்பாவோட இடம். சரிங்க. 40-80 சார். சரிங்க. வேலு சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சரி சார, 11-40 இருக்கு சார். சரிங்க. அது வீடு கட்டலாமா சார்? உங்க வீட்ல நீங்க மூத்தவரா? ஆமா சார். சரி சரிங்க. அக்கா இருக்காங்க. அக்காக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவதா? ஆமா சார். சரி, அது வந்து உங்க பூர்வீகம்ங்கிறது அந்த இடம் மட்டும்தான் இருக்கு மொத்தமே அப்படிங்களா? ஆமா சார். சரி, இப்போ நீங்க இது வந்து உங்க பேருக்கு அப்பா மாத்தி கொடுத்திருக்காரா? ஆமா சார், எனக்கு தம்பி இருக்கு. எனக்கு 40, தம்பிக்கு 40 இருக்கு சார். சரி, அக்காவுக்கு என்ன கொடுத்தீங்க? அப்பா இறந்துட்டாரு சார். அப்பா இருக்கும்போது நல்ல. நான் என்ன கேக்குறேனா, அக்காவுக்கு நீங்க ரெண்டு பேர் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். அவங்களுக்கு எதுவும் பண்ணல சார். சார், அதுதான் சார் ஆக்சுவலா, அதாவது உங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், நீங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. அக்காவுக்கு இல்லைங்கும் போது அக்காவுக்கு போதுமான அளவுக்கு உங்க திருப்தியா உங்க மனநிலை எவ்வளவு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுங்க. அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்க தொடங்குங்க. முருகர் வழிபாட வச்சுங்க சார், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கரூர்ல இருந்து உமா பேசுறேன் மேம். உமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். சார், நாங்க கரூர்ல இருந்து உமான்னு சொல்லுங்க.
கட்டி கொடுத்தது வந்து திண்டுக்கல் சார், சொந்த வீடு அங்க போய் இருக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த சொந்த வீடு வந்து கிழக்கு பார்த்தது, அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க சார். அவங்க அண்ணன் வீடு வந்து தெற்கு பார்த்தது, எங்களுக்கு கிழக்கு பார்த்தது. ஆனா வீடு வந்து நாங்க கிழக்கு பார்த்தா போய் தெக்க போய் தான் வர மாதிரி இருக்கோம். இங்க அப்ப அம்மா வீட்டுல இருக்கோம். நாமக்கல் கூட வந்திருந்தாங்க சார் அந்த இந்து இதுக்காக. அங்க வந்து கிழக்கு பார்த்தா வாசப்படியில இருக்காங்க சார். அது வந்து கிழக்க ஆனா வீட்டுல பிரிஞ்சிருக்காரு. ஒன்னாவே சேர்ந்துக்க முடியாது, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அதான் என்னன்னு கேட்கலாம். என்ன காரணத்தினால பிரிஞ்சிருக்காருமா? பிரிஞ்சிருக்காரு. ஆனா நாங்க சும்மா பக்கத்துலதான் இருக்காருங்க சார். நாங்க போய் பாத்துருவோம். விட்டு கொடுக்க வேண்டியது நீங்கம்மா, என்ன தவறா எடுத்துக்க வேண்டாம். உண்மை அதுதான். நீங்க உங்க கொஞ்சம் விட்டு கொடுங்கம்மா. கிழக்கு வாசல் சொல்லிட்டீங்க, கிழக்கு வடக்கும் ஜன்னல் இருக்கா? வடக்கு இல்லைங்க சார், கிழக்கு ஜன்னல் இருக்குங்க சார். அது வந்து ஒரே ரூம் தான் இப்போதைக்கு இருக்குங்க சார். அப்புறம் இன்னொரு வீடு அங்கிட்டு இருக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குங்க சார், அதே எங்க அம்மா வீடு தான். அந்த ரூம்ல வந்து சும்மா பெட்ரூமா இருக்குல்ல. இது வந்து ஒரே வீட்டுல டிவி கிச்சன் எல்லாமே ஒரே ரூம்ல இருக்க மாதிரி இருக்குங்க சார். தவறு இல்லம்மா, அதாவது பத்துக்கு பத்து ரூம் கூட இருக்கலாமா. நான் திரும்பவும் சொல்றேம்மா, வடக்கு ஜன்னல் வச்சுக்கோங்க. நீங்க விட்டு கொடுங்கம்மா. கணவர் பேசினாருன்னா கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. அதை மட்டும் செய்யுங்க, உங்க வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நான் ஜெயபால் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தூத்துக்குடி மாவட்டம் கடகமலை. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் தூத்துக்குடி மாவட்டம் கடகமலை. சொல்லுங்க சார். என் பேர் ஜெயபால். வீடு வந்து தெற்காத்து வாசல் சார். சரிங்க சார். வரகாத்து வாசல் வந்து பின்னாடி வச்சிருக்கேன் சார். நீங்க ஏதாவது டீச்சிங் தொழில இருந்தீங்களா? இல்ல, நான் சமையல் மாஸ்டர் சார். சமையல் மாஸ்டருங்களா? அதாவது அடுத்தவங்களுக்கு நிறைய வந்து சொல்லுவீங்க இல்லையா, இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுவீங்க? இல்ல சார், நான் சமையலுக்கு இந்த கல்யாணம் மாதிரி இருக்குமா சமையல் போறோம். அதான் சார், உங்க கிட்ட வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லீங்களா? ஆமா சார். அவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யணுங்கிறத சொல்லுவீங்களா இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா சொல்லுவோம். அதுவும் டீச்சிங், அதனாலதான் கேட்டேன் ஆக்சுவலா. சொல்லுங்க ஐயா. சார், பிள்ளைகளுக்கு வந்து எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கு சார். படிப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு சார். சரிங்க ஐயா. அதான் வீட்லயும் கொஞ்சம் கஷ்டமா சார். நீங்க இருக்கிற வீடு வந்து சொந்த வீடுங்களா? ஆமா சொந்த வீடு சார். உங்க வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு என்ன இருக்கு சார்? என்ன இருக்குன்னா, தெற்க வந்து வாசல் சார், வாசல் சைட்ல வந்து சின்ன கிச்சன், தென்கிழக்குல வந்து கிச்சன் இருக்கு சார். சரிங்க. வாசல் வந்து கிழக்கு ஒட்டி இருக்கா மேற்கு ஒட்டி இருக்குங்களா? உங்களோட வாசல் தெற்கு வாசல் மேற்கு ஒட்டி இருக்குங்களா கிழக்கு ஒட்டி இருக்குங்களா? கிழக்கு ஒட்டி இருக்கு சார். கிழக்கு ஒட்டி தான் இருக்கு. சொல்லுங்க ஐயா. ஆமா, வடக்கு வாசல் வாசல் மட்டும்தான் பின்னாடி வந்து கிழக்கு ஒட்டி இருக்கு. நல்லதுதான், அதெல்லாம் நல்லதுதான். கிழக்கு வடக்கு ஜன்னல் இருக்கு இல்லீங்களா? அடிப்படை விதியே நம்ம வீடு வந்து சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும் அப்படிங்கிறது தானே. இப்போ ஒரு வீடு இருக்கு, அது வந்து பக்காவா சதுரமா இருக்கு சார். ஆனா வீட்டுக்கு வெளியில வாசல் படி கட்டிருக்காங்க, அந்த படிக்கட்டுகள் கட்டிருக்காங்க. ஆனா படிக்கட்டு வீட்டுக்கு வெளிலதான் இருக்கு, வீடு பக்காவா இருக்கு. இப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? படிக்கட்டுக்கும், அதாவது மேல, அதாவது கீழே வீட்டுல இருந்து மேல போறதுக்கு படிக்கட்டு அமைக்கிறது, இதை பத்தி தான் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வீடு வந்து தெளிவா கட்டப்பட்டிருக்கு, அதாவது சதுரம் செவ்வகமா இருக்கு. படியை வந்து வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வடமேற்குலையோ தென்கிழக்குலையோ எந்த இடத்துலையோ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிடுறோம் அப்படின்னா, ஒரு கார் எடுத்துக்கங்க, அதில் சதுரம் செவகமாக தான் இருக்குது. அதில் வெயிட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து பின்னாடி வந்து எவ்வளோ வெயிட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக இப்போ கார் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, அதோட ஒரு ஒரு மூலையில் வந்து ஒரு 500 கிலோ, ஒரு 1000 கிலோ வெயிட்டை நம்ம கட்டிட்டு அதை ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக ட்ராவல் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அது ஏதோ ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும், நம்ம நினைக்கிற மாதிரியான பாதையில் போகாது. இது எப்படி வந்து சரியான பாதையில் போகாதோ அதே போல தான் நம்மளோட அமைப்பு தவறாக இருக்கும் பட்சத்தில், அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பயணமும் சரியான வெற்றி பாதையை நோக்கி போகாதுங்கிறதான்.
தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? திருப்பூர் கமலக்கரன் பேசுறேங்க. சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுறீங்களா? திருப்பூர் கமலக்கரன் பேசுறேன். கமலக்கண்ணன் சார், உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சார் ஹலோ. ஐயா வணக்கம் சார். நம்ம வீடு வேலை ஆயிட்டு இருக்கு சார். சரிங்க. அது ரூம் எல்லாம் கொஞ்சம் கிராஸா வச்சு கொடுத்துட்டேன் சார். வாயு மூலையில கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குங்க சார். அது என்ன சார், மிஸ்டேக்குங்களா சார்? சரிங்க சார். நீங்க அடுத்தவங்க சொல்லும் போது எவ்வளவு கேட்பீங்க சார்? எப்படி சார், அடுத்தவங்க சொல்றதை எவ்வளவு கேட்பீங்க? நீங்க சொல்றத அடுத்தவங்க கேட்கணும்னு நினைப்பீங்களா? என்ன சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ரொம்ப நாள இந்த ரெண்டு மூணு மாசம் ஆச்சு சார் தூங்கி. என்ன தொழில் பண்றீங்க? நீங்க அதை வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க, இதுல பரிகாரம் கிடையாது, அதை மாத்திக்குங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். வாசு குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.